இல்லைங்களா? சோ அப்போ ரெண்டு, அதாவது 6 மாசத்துல ரெண்டு மேல் கோட்டை நீங்க செல் பண்ணுவீங்க. எவ்வளவு செல் பண்ணுவீங்க? 20,000 to 20,000, அதாவது 20,000க்கு செல் பண்ணுவீங்க. அதாவது ஒன்னு 10,000, இன்னொரு 10,000, 20,000 நீங்க செல் பண்ணிருவீங்க. அண்ட் தென் அதே சேம் ஈல்டு உங்ககிட்ட ரெண்டு ப்ராடக்ட் இருக்கும். ஓகேங்களா? கரெக்ட்டுங்களா? ரெண்டு ப்ராடக்ட் ஈல்டா இருக்கும். என்ன ஏஜ்ல இருக்கும் பாருங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஈல்டு நீங்க செல் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற அந்த பேலன்ஸ் ஈல்டு என்ன ஏஜ்ல இருக்கும்னா, அதுவும் 6 மாசத்தோட இறுதியில் இருக்கும். ஐ மீன் அது நெக்ஸ்ட் ஈல்டுக்கு ரெடியாக இருக்கும். ஐ மீன் அது ஏஜ், அது கரெக்டா அது பருவத்துக்கு வந்திருக்கும். அந்த ரெண்டு ஈல்டு இருக்கிற ஆடுமே, புரியுதுங்களா? அந்த ரெண்டு ஈல்டு இருக்கிற ஆடுமே அது பருவத்துக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் நீங்க அதை நீங்க என்ன பண்ணணும்னா, உற்பத்தி பண்ணணும். இப்ப அதுல இருந்து இப்ப ரெண்டு, நான் சொல்றது ரெண்டு கோட்டு தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்ப அப்படியே நீங்க 5 கோட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இப்ப வரும் பாருங்க, 5 கோட்டை கன்வெர்ட் ஆகுற மாதிரி அடுத்த 6 மாசத்துல இந்த ரெண்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டும் என்ன ஆகும்னா